திலகா எங்கடா போயிருப்பா? நான் சொல்றத ஐயா தப்பா எடுத்துக்க கூடாது. என்னடா பரமோ, எனக்கு என்னமோ அந்த பொண்ணு இதுக்கு மேல உயிரோட கிடைக்கும்னு சுத்தமா நம்பிக்கை இல்லைங்கய்யா. நடந்த அவமானத்தை நினைச்சு அந்த பொண்ணு எங்கேயாவது நாண்டுகிட்டு இருக்குங்கய்யா. அந்த மாதிரி நடந்தா கூட அது நல்லதுக்கு தானே. ஏன் பொஞ்சாதி சொல்றடா பரம, ஏன் மகன் ஜெயிலுக்கு நிரந்தரமா போக கூடாதுன்னா திலகா கொடுத்த கேஸ் செத்து போகணும். அதுக்கு திலகா செத்து போனுங்கய்யா. ஐயா அத முன்னாலே சொல்லியிருந்தா அந்த நல்ல காரியத்தை நானே நடத்தி வச்சிருப்பேங்கய்யா. எதுக்கு பூ தானா உதறணும்னு நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும்? லேசா ஒரு கஞ்சாட காட்டியிருந்தா நான் பூ மரத்தையே அடியோட வெட்டி சாச்சிருப்பேன். ஐயா ஒருவேளை என்ன நம்பாம வேற யாரையாவது வச்சு அந்த திலகாவை கடத்திட்டு போய் காலி பண்ணிட்டீங்களா? போட போட முட்டா பயல, உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லாம போனா இப்ப உன் கூட நின்னு நான் பேசிட்டு இருப்பேனடா. அதை விட ஒரு முக்கியமான விஷயம், என் தங்கச்சி மகளை கொல்ற அளவுக்கு நான் ஒன்னும் அவ்வளவு கொடூரமானவன் இல்லடா. என்னடா ஒரு மாதிரியா பாக்குற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல முதலாளி. டேய் உன் பார்வைக்கு என்ன அர்த்தம்னு நான் சொல்லட்டுமா? சொந்த தம்பிய கொல்ல பார்த்த உனக்கு தங்கச்சி மகள்லாம் ஒரு பொருட்டானு தானடா பாக்குற? ஐயோ சாமி, நான் அந்த மாதிரி எல்லாம் பாக்கலீங்க. ஏய் பரம, நான் செண்பக பாண்டி, எல்லாருடைய பார்வைக்கும் வார்த்தைக்கும் என்ன அர்த்தம்னு எனக்கு நல்லா தெரியும்டா. ஆமா நான் முத்துப்பாண்டிய கொல்ல பார்த்தேன். ஏன் கொல்ல பார்த்தேன்? அவன் என்ன அண்ணன் கூட மதிக்காம எல்லாரு முன்னாலேயும் என் சட்டையை பிடிச்சான். அந்த ஆத்திரம் வெறியில அவனை நான் கொல்ல பார்த்தேன். ஆனா திலகா அந்த மாதிரி எந்த காரியத்தையும் எனக்கு உருவாக்கலையே. என்னங்கய்யா இது? திலகா கொடுத்த புகார்னால தானே நம்ம தங்கதுர தம்பி போலீஸ்ல சிக்கி இருக்கு. அதுக்கு காரணம் அந்த கௌரிடா. அவ தூண்டி விட்டுதான் பாவம் திலகா தங்கதுர மேல புகார் கொடுத்திருக்கா. அப்போ ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கய்யா, கௌரிய கொன்னு புதைச்சிடற. என்னங்கய்யா என் மேல நம்பிக்கை இல்லையா? ஐயா உங்களை தொந்தரவு பண்ண சுந்தரிய தொலைச்சு கட்டினவையா இந்த பரமம்? உங்களுக்காக சுந்தரிய கொலை பண்ணவையா இந்த பரமம்? உங்களுக்காக அடுத்த கொலையும் செய்ய தயாரா இருக்கேன். சொல்லுங்க, கௌரிய தூக்கிட்டு போய் கழுத்தை தனியா சிவிட்டு வந்துடவா? டேய் வாய மூடு, முட்டாள் மாதிரி சத்தம் போட்டு பேசி நீயே எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லன்னு காட்டி கொடுத்துருவ போல இருக்க. இல்லங்கய்யா ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். நல்லா சொன்னடா உதாரணம். ஒரு நிமிஷம் ஈரக்கொலைலாம் நடுக்கி போயிடுச்சு. நீ சொல்றத எவனாவது ஒட்டு கேட்டுட்டு பின்னால என்கிட்ட வந்து பணம் கேட்டு என்ன மிரட்டுறதுக்கா? டேய் நீ சொன்னத நிச்சயம் ஒரு நாள் செஞ்சுதான் ஆகணும் போல. படிச்ச திமிர்ல அந்த கௌரியோட ஆட்டம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. வேணுனே என் மகனை தூக்கி அவ உள்ள வச்சிருக்கா. நேரம் வரும்போது அவ கழுத்தை நெரிச்சி ஆகணும்டா. ஐயா வலி இல்லாதவன் தாயா வாய்ப்பு வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும். நீங்க கருப்பு சாமி மாதிரி செய்யடா பரமுன்னு சொல்லுங்க, செஞ்சிட்ட முதலாளின்னு அடுத்த நாளே சொல்றேன். நீ என் கூட இருக்கிறப்போ எனக்கு என்னடா கவலை? பாப்போம். இதுக்கு மேல கௌரி வக்கீல் கவுனை தப்பா உபயோகப்படுத்தினா நான் உன்னுடைய பவரை கரெக்டா உபயோகப்படுத்துறேன். வரட்டுமாடா? சரிங்க. ஐயா என்னடா பணம் வேணுமா? ஆமாங்கய்யா. சரி சாயந்தரமா வந்து வாங்கிக்க. நன்றிங்கய்யா. அப்புறம் இதுக்கு மேல நீ திலகாவெல்லாம் ஒன்னு தேட வேண்டாம். நீ தேட அனுப்பி இருக்கிற ஆளுங்க கிட்டயும் திலகாவை தேட வேணாம்னு சொல்லிடு. சரிங்க முதலாளி. இனிமே இதுக்கு மேல நமக்கு திலகா தேவைப்பட மாட்டான்னு நினைக்கிறேன். சரி நீ கேட்ட மாதிரி பணத்தை வந்து வாங்கிக்க. சரிங்க. வாட்டாடா வாங்கய்யா. திலகா என் கையில மாட்டினா அதை வச்சே உங்ககிட்ட நான் பெருசா பணம் பார்த்துருவோம் முதலாளி. இந்த பரம உன்னாலதான் பணக்காரன் ஆகணும்னு விதி இருந்தா அதை யாரால மாத்த முடியும்? இனிமேதான் திலகாவை ரொம்ப சீரியஸா தேட போறேன். தேடுற